இந்த பூமியில் வாழ்கிறவங்க நாம பூமியை பற்றி நன்றாக நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். என்ன இப்போ கையில் தான் இப்போ கையில் எல்லாமே வச்சுருக்குமே. ஆனால் தெரிந்த விஷயங்களை தெளிய வைக்க வருபவர்கள் நாங்கள். பூமியாகப்படும் அந்தரத்தில் சுற்றப்படும் ஒரு கிரகம் ஆதிசேசனோ ஐராவதமோ அந்த பூமியை தாங்கிட்டு கிடையாது. அந்தரத்தில் தன்னைத்தான் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுவர்கள் பூமாதேவி. சூரியனை சுற்றித்தான் 9 கிரகம். முதல் கோள் புதன், ரெண்டாவது கோள் சுக்கிரன், மூன்றாவது கோள் பூமி, நாலாவது கோள் செவ்வாய் கிரகம், அஞ்சாவது கோள் வியாழ கிரகம், ஆறாவது சனி என்ற கிரகம், ஏழாவது யுரேனஸ் என்ற கிரகம், எட்டாவது நெப்டியூன் என்ற, ஒன்பதாவது புளூட்டோ என்ற கிரகம். இப்போ சூரியனை சுற்றித்தான் நான் 9 கிரகம் சொல்லியிருக்கேன். இப்போ சூரியனையும் சந்திரனையும் சேர்த்தா மேலே உள்ள கிரகம் 9ஆ 11ஆங்கிறத உள்ள இருக்க கிரகம் வெளியே வரட்டும் பேசிக்கலாம். சரிங்களா? அந்த சர்ச்சை அப்படி உள்ள இருக்கிற கிரகமா உனக்கு நாரதர் வந்து உனக்கு கிரகமாமா? அது பார்த்துக்கலாம், சொல்லி முடிச்சாச்சு இல்லை. அந்த நான் கேட்டதுதான், மேலே இருக்கிறது 9 கிரகம், ஆனால் சூரியன் சந்திரன் நான் சேர்க்கலை. அப்போ மேலே உள்ள 11ஆங்கிற சர்ச்சை அந்த கிரகம் வரட்டும் பேசிக்கலாம். அப்போ அந்த 9 கிரகத்தில் மூன்றாவது கிரகம் பூமி. பூமிக்கு முன்னாடி கிரகம் தான் சுக்கிரன். தூங்கி அஞ்சு ஒரு நட்சத்திரம் பாப்பி கேட்டால் விடிவெளிமாங்க பெரியவங்க, அது விடிவெளி கிடையாது, அதுதான் சுக்கிரனுங்கிற கிரகம். அந்த போன வருஷத்தின் துன்மிகை வருஷத்தின் கணக்கு பிரகாரம் 4 மரக்க அது உச்சிக்கு வந்திருந்தது. 4 மரக்களவு மழை பெஞ்சிருக்கணும், குறைஞ்சிச்சு. மழை குறையவில்லை. வானும் மண்ணும் என்றும் மனிதர்களை ஏமாற்றுறது, அது பார்த்ததில் சரியாக சுத்திக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் தான் மனிதர்களை ஏமாற்றுறது. மழை பூரா அந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? சிலைகள், நம்ம நாட்டில் உள்ள சிலைகள் நிறையா இன்று கடத்தி விற்கப்படுகிறது. ஆரம்பத்தில் வந்து இன்றைக்கி சமயபுரத்தை எடுத்துக்கிட்டால் வேப்ப மரத்தெலாம் சிலை இருக்குது. ஏங்க தங்கத்தில் சிலை செஞ்சு வச்சுக்கலாமே, என் வருமானம் இல்லாமல் இருக்குது, ஏன் தங்கத்தில் ஏன் வேப்ப மரத்தில் இன்னும் சிலை வச்சுருக்காங்க? காரணம் இருக்குது. சிதம்பரத்தை எடுத்துகிட்டால் தங்கத்திலான சிலை இருக்கும், பஞ்சலோக சிலைகள், கல்லான சிலைகள், வெண்கல சிலைகள், இவ்வளவு சிலை இருக்குது. எந்த இடத்துல எந்த சிலையை வச்சா என்ன நடக்குங்கிறது சித்தருக்கு தெரிஞ்சு. அதனால இந்த கோயிலில் அந்த சிலையை வைங்கன்னு கொண்டு வந்தாங்க. சாஸ்திரம் பார்ப்பாங்க, இடைக்காட்டு சித்தர் வந்து சொல்லுவாங்க எல்லாம், 9 கிரகத்தை பூமி கொண்டு 9 கிரகத்தை பூமி கொண்டு வர முடியுமா? பூமியை விட ஒவ்வொரு கிரகமும் பெரிய கிரகம், எப்படி கொண்டு வர முடியும்? பூமிக்கு 9 கட்டத்தை போட்டார். ஒவ்வொரு கிரகத்தின் கதிர்வீச்சுக்கு எந்த சிலையை வச்சா அந்த கதிர்வீச்சை இழுக்குமோ சிலையை செஞ்சு வச்சார். மழை வந்துச்சு. அப்போ சிலைகள் காரணம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்ம முகலாய பேரரசு நம்ம மீது படையெடுத்தும் போது லட்சக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டது. நம்முடைய கோவில்கள் கோடிக்கணக்கான சிலைகள் கடத்தப்பட்டு கொண்டு போகப்பட்டது. அப்போ நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த சிலையை எடுக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னு என்ன செய்வாங்க? அந்த ஊரில் உள்ள பஞ்சலோக சிலையை குழியை தோண்டி சிலையை போட்டு அதுக்கு மேலே இவங்க படுத்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதாவது மண்ணை தோண்டா கூட உள்ள இருக்க சிலருக்கு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி காப்பாற்றப்பட்ட சிலைகள் இன்று கடத்தி வெளிநாட்டு விற்கப்படுகிறது. சிலைகள் அவர்கள் வாங்குவதற்கு சாமி கும்பிடுவதற்கு அல்ல, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அல்ல, இந்த சிலையை கொண்டு அங்கே மியூசியத்தில் வச்சு அந்த கதிர்வீச்சுகள் இழுக்கப்பட்டு அந்த நாட்டுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அப்படிப்பட்ட சிலையை நாம் பாதுகாக்கணும். வீட்டில் உள்ள சின்ன சின்ன பித்தளை ஜாமான்களை பாதுகாக்கணும், மூரி ஜாமானை பாதுகாக்கணும், அப்பத்தா போட்டுக்க செம்பவன கரும்போட பாதுகாக்கணும். பழசை வாங்குறோம், பழசை வாங்குறோம், நம்ம பழசை பூரா வாங்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம நிற்கிறோம், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதை பாதுகாக்கணும் நம்முடைய கடமை. இது துன்மை சுக்கரனோட. அடுத்து வந்து பூமிக்கு அடுத்த கிரகம் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தை அடிப்படையாக வச்சு தான் பழனி பாலதண்டா இதை பண்ணி சிலை செய்ய இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. இன்றைக்கி என்ன சர்ச்சைனா இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 10 வருஷமாக நாங்கள் எதை வேணாலும் பேசியிருப்போம், இப்போ அப்படி கிடையாது. தட்டினீங்கன்னா உடனே தெரிஞ்சு போயிடும், நாங்கள் போய் பேசுகிற மாதிரி ஆகும். அதனால் பொய்யே பேச முடியாது. நல்லா சிக்கிக்கிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே. இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து பண்ணால் ரொம்ப வேதனைப்பட்டேன், ஐயோ நிறைய, ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பொய்யா சொன்னால் உடனே தட்டி பார்த்து காரி பேங்க் மோரல் துப்பிட்டு போயிடுவீங்க. நல்லா பேசுகிறாங்க அப்போ பொய்யினா, அதனால் பொய்யே பேச முடியாது. 5015 வருஷத்துக்கு முன்னாடி போகர் என்ற சித்தர் தான் பழனி பாலதண்டா இதை பணி சிலையை செஞ்சார். எங்கே சதுரகிரியில் வச்சு செஞ்சு சிலையை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சிலை கீழே விழுகாமல் கொஞ்சம் தண்டத்தை கொடுத்து நிப்பாட்டி பூமியே சுற்றி கொண்டாந்து பழனியில் வச்சுட்டார். இதுதான் நடந்த உண்மை 5015 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 243 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை பற்றி வச்சார் எழுதின கந்த புராணத்தில் நாரதரின் கனிக்கு கோவிச்சிட்டு முருகன் பழனிக்கு போனால் ஒரு படைவீடு கிடச்சிட்டுருக்கே, அப்போ முன்னாடி போய் முருகன் உட்காந்துட்டு அப்போ அது படைவீடு இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை வரட்டும். அப்போ 5010 வருஷம் முன்னாடியா 243 வருஷம் முன்னாடியாங்கிறத சர்ச்சை அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன், அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே இருங்க சர்ச்சை பேசப்படும். அப்படிப்பட்ட ரெண்டு கிரகத்துக்கு நடுவில் இன்றைக்கி பூமிங்கிற கிரகத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பூமி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அசைஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு. 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றது போல் தாய் தன்னுடைய ரத்தத்தை தாய்ப்பாலாக கொடுக்கக்கூடியவள் தாய். உலகத்தில் ரத்தமும் தாய்ப்பாலும் செயற்கையாக தயார் பண்ண முடியாது. அது மனித உடம்புக்கு உற்பத்தியாக அற்புதமான ஒரு சஞ்சீவினி. பெற்ற தாய் இருந்தே யார் கடைசி காலத்தில் காப்பாற்றுகிறாரோ அவர்கள் தான் உயிர் உலகத்தில் சிறந்தவர்கள். அதுதான் அந்த பூமி. இந்த பூமியை நம்ம காப்பாற்றியாக எதுவும் செய்ய வேணாம். மனிதனாகப்பட்டம் தூங்கும்போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கும் காற்று 21600 சுவாச காற்று. அதை கொடுப்பது மரங்கள் தான், மனிதர்கள் அல்ல. அந்த மரங்களை மனிதர்கள் பாதுகாக்க வேண்டும். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது என்று சித்திரங்கள் எழுதி வச்சாங்க. ஒரு கிராமம்னா ஊருனா ஒரு தெருவுனா கண்டிப்பாக ஒரு கோவில் இருக்கும், பக்கத்தில் ஒரு விருச்சகம் இருக்கும். அதான் கோவில் இல்லாத ஊரில்
இருக்கவே கூடாதுன்னு சொல்லி விநாயகர் பெருமான் கோவில்னா பக்கத்தில் அரச மரம் இருக்கும். கோழி கூப்பிட எஞ்சி அரச மரத்தை சுற்றி வந்து தலையில் கொட்டு போட்டு ஊக்கி போட்டால் செய்த பாவம் நீங்கும்ங்கிறது புராணம். அதுக்காக 10 பேர் வயிற்று லட்சம் 10 பேர் குடியேங்கிறது ஊக்கி போட்டால் புண்ணியம் கிடைக்காது. அது ஒரு பக்கம் விஞ்ஞான ரீதியாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 16 முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலையில் 4:30 to 6 மணிக்குள். அந்த நேரத்தில் ஓசோன் பள்ளம் கீழே இறங்கும். அதனால தான் பெண்கள் அந்த நேரத்தில் கோலம் போட சொல்கிறது. 3 வகை காற்று இறங்கும் கீழே ஆக்சிஜன். அந்த நேரம் அரச மரம் 2 ஆக்சிஜன் 2 கிற காற்று உற்பத்தி பண்ணும். இந்த 5 வகை காற்று மனிதன் சுவாசித்தால் அமிர்தம் சாப்பிட்டதுக்கு ஒப்பம். பார்க்கடலை கடைஞ்ச அமிர்தம் வராது. பார்க்கடலை கடைஞ்ச அமிர்தம் தான் நம்மளால நோக்கி சும்மா இருப்பாங்களா? இருக்கிற கடலை பூரா கடைஞ்சி எல்லா பார்க்கடலை எடுத்து அமிர்தத்தை எடுத்து பதுக்கி வச்சுக்குவாங்க. அது வழி அமிர்த காற்று அதிகாலை வரக்கூடிய காற்று. இப்படி தோப்புக்கரணம் போடும்போது வலது பக்க காது இழுக்கப்படும் போது ரத்த ஓட்டம் இந்த பக்கம் சீராக இருக்கும். இந்த இடது பக்க காது இழுக்கப்படும் போது ரத்த ஓட்டம் இந்த பக்கம் சீராக இருக்கும். அதனால தான் விநாயகர் பெருமாள் அரச மரத்தை வச்சாங்க. அதே மாதிரி அம்மன் கோவிலில் வேப்ப மரத்தை வச்சாங்க. வேப்ப மரத்தை சுற்றி வந்தால் வினைகள் தீர்வு புராணம், வியாதிகள் வராதன் விஞ்ஞான மரத்தை. இன்றும் அம்மனை பார்த்தா வேப்பலை தான் வைக்கிறோம். செல்போனை கம்ப்யூட்டர் வைக்க முடியாது. ஆடி வந்தால் அம்மி பறக்க வேண்டும் பழமொழி. அம்மிக்கு ரெக்கையில் பறப்பதற்கு ஆடி வந்தால் அம்மை நோய் பறந்து போகும். அதனால சூரியன் இப்போ நீள்வட்ட பாயில் சுற்றுறாங்க. கதிர்வீச்சுகள் அதிகம், அம்மை நோய் வரும். அது வராமல் இருப்பதற்காக தான் பங்குனி சித்தல வேப்ப மரம் பூத்திருக்கும் போது திருவிழாக்கள் வைத்து மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழா என்பது கேலிக்கு ஊற்றப்படும் தண்ணீர் அல்ல. மஞ்சளும் வேம்பும் கலந்து காற்றிலே கலக்கும் போது அம்மை நோய் பறந்து போகும். அது மாதிரி சிவன் கோவிலில் விழிவிலை தீர்த்தம் தருவாங்க. விழிவிலை தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு சுற்றி அதை 2 கையும் தட்டிட்டு போனால் சிவன் சொத்து குலநாசமோ. பூசாரி தெரியல காசு போட அவர் எடுத்துட்டு போறாரு. அது வெள்ள அந்த வெள்வேல தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு அப்படி சுற்றி வந்து 2 கை தட்டும் போது ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அதனால தான் கைதட்டும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. குழந்தைங்களை கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு அதிர்வு கொடுக்கும் போதும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அப்போ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காந்த சக்தி இருக்குது இந்த உள்ளங்கையில். இந்த உள்ளங்கையில் காந்த சக்தி இருக்குது. எல்லா தெய்வமும் இப்படி தான் இருக்கும். எந்த தெய்வமாக இப்படி கைகட்டி நிற்குதா? எல்லா தெய்வமும் இப்படி தான் இருக்கும். நம்மளை சுற்றி எப்போயும் ஒரு காந்த சக்தி இருக்கும். அதனால தான் இந்த உள்ளங்கையில் திருநீர் கொடுக்குறாங்க, உள்ளங்கையில் குங்குமம் தர்றாங்க. திடீர்னு யாராவது மயக்கம் போட்டால் பாதத்தை உள்ளங்கை வீசி தேய்க்கிறேன் யார் சொல்லி கொடுத்தா? உள்ளங்கையில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த உச்சந்தலையை தட்டிக்கிறோம் யார் சொல்லி கொடுத்தா? அற்புதமான விஷயம் இருக்குது. இந்த உள்ளங்கையில் அவ்வளோ விஷயம் இருக்குது, காந்த சக்தி. அதனால தான் நம்ம இந்துக்களின் பணப்பெற நம்ம கையெடுத்து தான் கும்பிடணும். கை கொடுக்கும் பழக்கம் நம்ம பழக்கம் அல்ல. இந்த கையெடுத்து கும்பிட்டோம்னா இந்த காந்த சக்தி இங்கே போய் எதிராளிக்கு நம்முடைய காந்த சக்தி போகக்கூடாது. அப்படிப்பட்ட அற்புதமான உள்ளங்கையில் இன்னைக்கு கண்டதையும் கெடுதி வச்சு கேச்சு கீச்சு 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 தேய்ச்சி என்னத்தை காண்சில் ஒட்டில் தேய்ச்சி இருக்கிற காந்த சக்தியை பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அற்புதமான உமிழ்நீர். எதை சாப்பிட்டா எதை சாப்பிடு ஜீரணமாகுது, எதை சாப்பிடு ஜீரணமாகிது, வயிற்றை பாதுகாக்குது. அது சுரக்க சுரக்க குடிக்கணும். அதை எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு அதை எடுத்து இப்படி வச்சு பிடிச்சி பிடிச்சி புள்ளதாச்சு எச்சுது போகிற மாதிரி ஏகத்துக்கு எச்சு எத்து போய் உடம்பு எச்சம் என்பது எச்சில் என்பது அற்புதமான ஒரு டெக்ஸ்டோஸ் மனுஷனுக்கு. அதை சுரக்க சுரக்க குடிக்கணும். அதை போனால் கீழே துப்பிக்கிட்டு இருந்தால் உடம்பு முடியாமல் தான் போகும். அப்புறம் போய் வாய் வைத்திய ஹாஸ்பிட்டலில் பார்த்து தான் ஆகணும். நாம தான் சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறாட்டில் நம்ம தான் வேறு யாரும் கிடையாது. இறந்த வீட்டுக்கு போனால் கேதை குடிச்சிட்டு என் வீட்டில் ஒரு மனிதன் இறந்தாலே விஷம். வீட்டில் ஒரு துளசி இருந்தாலும் அந்த விஷத்தை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. அது மாதிரி இந்த பூமியை நம்ம கண்டிப்பாக பாதுகாத்து கொஞ்சம் அசைஞ்சது முடிஞ்சு போச்சு. உத்தரகாண்ட பிரதேசத்தில் 3 லட்சம் பேர் இறந்தார்கள் 2013ல். கொஞ்சம் அசைஞ்சது 2015ல் 8500 பேர் இறந்தாங்க. இன்னும் 32 இடங்களில் வர காத்திருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கற்பனை பாருங்கள். ஒரு சுத்து சுத்துச்சுனா முடிஞ்சு போச்சு. அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுங்காட்டி இதை செய்வோமா அதை செய்வோமா, இவன் குடியை கெடுப்புமா அவன் குடியை கெடுப்புமா, 500 கோடி சேப்பமா 2000 கோடி சேப்பமானு எங்கே போய் முடியுமா? ரங்கனா தான் முடிய போகுது தெரியல. முடிஞ்சளவு மரங்களை பாதுகாத்தால் மட்டுமே இனி வரும் சந்ததிகளை பாதுகாக்க முடியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறத நீ காசு கொடுத்தோம்னு கற்பனோடு பண்ணி பார்த்துருக்க மாட்டேங்க. இன்றைக்கி காசு கொடுத்தா தான் தண்ணி. இன்னொரு 5 வருஷத்தில் 100 கிராம் காற்றை பிடிச்சி மூக்களை கட்டி விட்டுருவாங்க 390 ரூபாய்க்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனும் மரங்களை பாதுகாத்தால் மட்டுமே இனி ஒரு சந்ததிகளை காப்பாற்றப்படும் என்று கூறி சங்கரா.